எனக்கு கான்ஃபிகர் வந்து டொஷிபா லேப்டாப்பு, ரெண்டு குவைத்தில் ஒரு மேடம் யூஸ் பண்ண லேப்டாப்பு. இது என்ன ரேம், என்ன மெமரியில் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் யூஸ் ஆகுது, என்ன வாய்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லையா எல்லாங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவ் வீடியோவாக டேரெக்டாக வீடியோவாக எந்த டைமிங் கட் பண்ணாமல் ட்ரிம் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுவேன். சப்போஸ் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய விலை, நீங்கள் எதிர்பார்க்குற என்ன விலை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். சரியான விலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த கேஷ் ஆன் டெலிவரியாக வந்து வீட்டுக்கு அவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கணும். நீங்கள் லேப்டாப்பை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து எந்த பாடியில் வந்து எந்த ஸ்க்ராட்சும் கிடையாது, நல்லா நீட்டாக லுக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பண்ண உங்களுக்கு காமிக்கிற என்ன ஸ்பீடில் ஒரு என்ன காமிக்கிற உங்களுக்கு இது மாடல் நம்பர் இருக்குது. மாடல் நம்பரை நீங்கள் போட்டு என்ன நம்பர் எட்லேயும் போட்டு பார்த்துக்கலாம். பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வரையும் மேக்ஸிமம் நிற்கிது. பேட்ரி மாற்றுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த லேப்டாப்பில். ஒய்ஃபை ப்ளூடூத் இருக்குது. ஒய்ஃபையோட ஸ்பீடு என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு விண்டோஸ் எக்ஸ்பி தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு. விண்டோஸ் எக்ஸ்பி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து 512 MB ரேம் தான். ஆனால் இந்த ரேம் எவ்வளோ போட்டிருக்காங்கிறது இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்கிறது காப்போம். இன்டெல் விண்டோஸ் எக்ஸ்பி போட்டிருக்காங்க. பண்ணியாச்சு. இப்போ என்ன நேரம் ஆகுது என்னங்கிறத நீங்களே பார்த்துங்க. இது வந்து அந்தளவுக்கு ஸ்லோவாக இல்லை, பரவாயில்ல. ஓகே, ஆன் பண்ணி லோடிங் ஆகிறது நார்மலாக ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஆகுது. அதாவது i3 ப்ராசஸர் i7 வரையே வந்துருச்சு, அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்காது. இது வந்து பழைய வெர்ஷன் தான் உங்களுக்கு. எக்ஸ்பி தான் போட்டிருக்கு பழைய வெர்ஷன், அதனால் இது ஓகே. அதுக்கு இது ஓகே தான். அதோட ஹேங் ஆகலை, கர்சர்லாம் மூவ் ஆகுது, ஹேங் ஆகலை. ஓப்பன் ஆகுறதே கொஞ்சம் டைம் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அது மூலியமாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேர், கொஞ்சம் சாஃப்ட்வேர் இருக்குது, க்ரோம் இருக்குது, சிசி கிளீனர் இருக்குது. செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அதோட ஸ்டோரேஜிலேருந்து எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு காமிக்க பசிக்கிறேன். என்னங்கிறது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆப்ஷனில் போகணும். பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா ஜெனரலில் விண்டோஸ் எக்ஸ்பி இருக்குது. பர்சனல் பர்சனல் 2002 கொடுத்துருக்காங்க. வாங்க, 1.60 GHz, 1.99 GB ஆஃப் ரேம், அதாவது 512 ரேம் தான் ஆக்சுவலாக. 2 GB ரேம் போட்டிருக்காங்க. ஓகே, மற்றபடி இதில் டிவைஸ் மேனேஜரில் என்னென்ன பேட்ரி சப்போர்ட்டு,
போர்ட் சப்போர்ட்டு, டிஸ்பிளே சப்போர்ட்டு, நெட்ஒர்க் அடாப்டர் சப்போர்ட்டு, ப்ராசஸர், எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இது நீங்கள் வந்து காமிக்க லேட் ஆகும், ஸோ நீங்கள் மாடல் நம்பரை நெட்டில் போட்டு பார்த்துட்டா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது டிஸ்பிளே கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க, நான் லேட்டஸ்ட்டாக காமிக்கிறேன் வந்து லைட்டாக. ஓகே, இதுவரை அந்தளவுக்கு ரொம்ப ஹேங்கிங் ஆகலை, நார்மலாக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன், பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி காமிக்கிறேன். சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணோம்னா லேசாக ஹிட் ஆகுது. இதோடய யூஸ் வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் தெரியும், உங்களுக்கு அதிகமாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய பசங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்குறது, மியூசிக் பிளேயர் ப்ளே பண்ணுறது, அப்படி நார்மலாக ப்ரௌசர் யூஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஓகே தான். ஒரு பசங்களுக்கு பேசிக்காக பேசிக் சாஃப்ட்வேர் என்னென்ன வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப், ஆட்டோகேட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும், வாய்ப்பு இருக்குது. எல்லா சில பேரும் போகிறோம்னா உங்களுக்கு போய் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்கூல் பசங்களுக்கு இது ஓகே தான். அதாவது 10th வரையும் உள்ள பசங்களுக்கு பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு இது ஓகே தான். பிசிஏ கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்காக நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு விண்டோஸ் எக்ஸ்பி, சரி எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, பெயிண்ட்டு, மற்ற பேசிக்காக என்னென்ன இருக்கும், இன்பில்ட் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கும் அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இது சூட்டர் போகிறோம். இப்போ நான் யூடியூப்பில் போகிறேன், யூடியூப்பில் ப்ளே பண்ணி பார்க்குறேன், யூடியூப்பில் வந்து எவ்வளோ ஸ்டெக்காகலாம் பார்த்தேன். உங்களுக்கு வந்து 54 நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், 54 MBPS வரையும் கனெக்ட் ஆகும். மொபைலில் தான் கனெக்ட் பண்ணேன், நார்மலாக கனெக்ட் பண்ணுவோம். மொபைலில் கனெக்ட் 54 MBPS வரையும் கிடைக்கும். இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ ஹேங் ஆகுதா, எத்தனை பிக்சல் லோடிங் ஆகுது, எல்லாம் எடுக்குது என்னங்கிறது காமிக்கிறேன். வந்துருச்சு, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே, வீடியோ பின்னி ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவே பாடி கேம் எடுத்துருக்காங்க, வீடியோவே இருக்கு. பிக்சலில் இருக்குது, அவ்வளோதான் ஸ்டக் ஆகுது. ஸோ பழைய வருஷம் 2GB ரேம் இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 16 GB வீடியோ ஸ்டக் ஆகும்போது தான் பார்க்கலாம்.
ஸ்டக் ஆகிற வீடியோ வேறுனாலும் உங்களுக்கு வேறு வீடியோ செலக்ட் பண்ணிடுவேன். அதுவும் நார்மலாக வீடியோவில் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது, அதனால் நார்மலாக நல்லா ஓடுது. இது மாதிரி நீங்கள் பார்த்த வரைய உங்களுக்கு என்ன உங்களோட மைண்டில் தோணுதுங்கிறது உங்களுக்கு வேணுமா என்ன ரேட்டில் வரும் என்னங்கிறது கமெண்ட் லெட்டர் பண்ணி மறந்துடும். உங்களோட ஃபோன் நம்பரும் கொடுங்க, யூடியூப் சேனலான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் சில யூசர் லேப்டாப் வேணுமோ, அதாவது பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக உங்களோட பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் ஓகே. உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுங்கிறத நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி பொருட்கள் வேணும், என்ன வீடியோ வேணுங்கிறது நீங்கள் கீழே கமெண்டில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோம்.